என்னன்னு கொஞ்சம் பாருங்க. சரிங்கய்யா. தெரியல கிளம்புங்க. கோயிலுக்கு கூட ஊத்துறோம், இல்ல வயிற்றுக்கு பீர ஊத்துறோம். ஆனா இதுல கெட்ட குறியே இல்லன்னா பரவரப்பா கிளம்பிட்டு இருக்கிற இந்த பில்டிங்க பாதிலே நிக்க பரவாயில்லையா? இந்த பாருங்க, இது தொழில் நடக்கிற இடம், பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க. ஏய் குறிச்சு, அது அவனை ஒண்ணு சொல்லுது. ஏய் அவரெல்லாம் வரமாட்டாரு. இப்ப போறீங்களா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து இப்படி எல்லாம் அசிங்கமா பேசுற வேலையெல்
மரியாதையா அங்கிருந்து கிளம்புடா. டோட்டா மாமே காத்து வரா, என் காப்பாத்து வந்துட்டாரு. ஆட்டி மிஸ்திரி, உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா? தம்பி, டொனேஷன்ங்கிறது விருப்பப்பட்டு கொடுக்கறது. கொடுக்க விருப்பம் இல்லைன்னா இப்படி அராஜகம்லாம் பண்ணக்கூடாது, சரியா? புறப்படு புறப்படு, போங்க. நீங்கள போய் வேலையை பாருங்க. போங்க போங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். போங்க போங்க. இங்க பார், இது தொழில் பண்ற இடம், இங்க வேண்டாம் நினைக்கிறேன். கிளம்புங்க கிளம்புங்க. நீங்க Hey!
காசி விசாலாட்சி அப்பா நான் கிளம்புறேன்
பார்த்து பார்த்து போயிட்டு வாமா. ஈஸ்வர் பிரியா, இந்த தடவையாவது நம்ம கல்யாணத்தை பத்தி வீட்ல பேசுறோம், நல்ல முடிவு எடுக்கிறோம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்பா. அப்படியா, சரி திரும்ப வந்துடுறேன். ஐயோ சிவனே, ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலே ஒண்ணு ரெண்டு உருப்படாம போயிடுறது. இவ காதல் கத்திரிக்கான வந்து நிக்கிறாளே, உருப்படாம போறதுக்கு ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அப்பவே சொன்ன வேலைக்கு அனுப்ப வேண்டாம் அனுப்ப வேண்டாம். நீ கேட்டியா? இப்ப யாரையோ காதல் கருமாறி வந்து நிக்கிறாளே. இந்த கருமத்தை உயிரோட கணுவா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐயன் மகனும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடறது எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்க. நீங்க வேலை செய்யணுமா? எனக்கு நம்ம தாசமாக வந்திருந்தானுங்க, உங்களை எதுக்கோ பாக்கணும்னா.